அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்மார்ட் வாட்சஸ், அதாவது இப்போ மார்க்கெட்டில் இருக்க பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச், அதுவும் வந்து 10,000 செக்மெண்ட்டில் என்னென்ன ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது அதை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்மார்ட் வாட்ச் இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம்ம வீடியோக்குள்ளே போகணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிழக்கு ரேட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபோர்த் வாட்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அமேஸ்ஃபிட் GTR. இந்த வாட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். பட் அந்த வாட்ச் வந்து பார்க்குறதுக்கு நார்மல் வாட்ச் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து இந்த அமேஸ்ஃபிட் GTR. இந்த வாட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு நார்மல் வாட்ச் மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இந்த வாட்சில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா வந்து 1.39 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் அவுட் எல்லாமே வந்து இதில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கலாம். என்ன அப்படிங்கிட்ட வந்து ரன்னிங், வாக்கிங், ஸ்கிப்பிங் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம், இல்லை வந்து மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வாட்சிலேருந்தே வந்து அடுத்த வீடியோ இல்லை அடுத்த மியூசிக்கோ வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வால்யூமை வந்து நம்மளால் இந்த வாட்சிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இதில் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஒருத்தர் அதாவது நமக்கு ஒருத்தர் ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யார் மெசேஜ் பண்ணுறா, என்ன மெசேஜ் பண்ணுறா, அந்தளவுக்கு ஃபுல்லாக இந்த வாட்சில் நம்ம நல்லா படிக்க முடியும், ஆனால் ரிப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அப்படின்னா யார் கால் பண்ணுறாங்க அந்த காலை வந்து கட் பண்ணலாம், இல்லை மியூட் பண்ண முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து அட்டன் பண்ணி பேச முடியாது, பிகாஸ் ஆடியோ சப்போர்ட் இந்த வாட்சில் கிடையாது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தான் வந்து இந்த வாட்சில் சொல்லணும். ஸோ இந்த வாட்சை சப்போஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சினா கிரெடிட் லிங்க் கொடுத்துருக்கேன், அது யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் வாட்ச் என்ன அப்படின்னா வந்து அமேஸ்ஃபிட் GTS. ஆமாங்க, இதுவுமே வந்து அமேஸ்ஃபிட் கம்பெனி தான். இந்த வாட்ச் பார்க்குறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆப்பிள் வாட்ச் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்சில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறனா வந்து 1.65 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் கார்னிங் குரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கை தவறி இந்த வாட்சுக்கு விழுந்தாலுமே வந்து வாட்சுக்கு ஸ்க்ராச்சஸ் வராது அப்படின்ற வந்து கம்பெனி தரப்பு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதர்வைஸ் வந்து நம்ம அமேஸ்ஃபிட் GTR-ல பார்த்த அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த வாட்ச்லையுமே இருக்குது. சப்போஸ் இந்த வாட்சை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த ரெண்டு வாட்சை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம பார்க்க போகிற வாட்ச் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து அமேஸ்ஃபிட் கம்பெனி தான். இப்போ ரீசெண்டாக வாட்ச் பண்ண அமேஸ்ஃபிட் T-Rex அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்ச் வந்து ஒரு ரகுடு வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ரகுடு வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து ஆசைப்படுவாங்க, அவங்க வந்து இந்த வாட்சை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் வந்து 12 military grade சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது என்ன மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா வந்து இது மாதிரிலாம் நீங்கள் இந்த வாட்சை பண்ணாலுமே வந்து வாட்சுக்கு ஸ்க்ராச்சஸ் கூட வராது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சிலது என்ன அப்படி வந்து நம்ம வந்து வாட்சை தண்ணிக்குள்ளே போட்டாலுமே வந்து வாட்சுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணிக்குள்ளே போட்டால் மட்டுமே கிடையாது, தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம பாயில் பண்ணாலுமே வந்து வாட்சஸ்க்கு எதுவும் ஆகாது, வாட்ச் நல்லாவே ஒர்க் ஆகும். அதாவது 70 degree வரைக்கும் நம்ம சூடு பண்ணாலுமே வாட்ச் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த வாட்சை நம்ம ஃப்ரீஸ் பண்ணாலும் சரி, இந்த வாட்சை நம்ம தூக்கி போட்டாலும் சரி, வாட்சுக்கு எதுவுமே ஆகாது. அது மாதிரி தான் வந்து இவங்க வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து 1.3 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டச் கண்ட்ரோல் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சிலையுமே வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து இந்த வாட்சிலையும் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இந்த வாட்சில் GPS-ம் கொடுத்துருக்காங்க. அதனாலே நமக்கு வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம சப்போஸ் நம்ம வாக்கிங் போகிறோம், ரன்னிங் போகிறோம்னாலும் நம்ம வந்து வாட்ச்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது எந்த விதம் சந்தேகமும் கிடையாது. சப்போஸ் இந்த வாட்ச் நீங்கள் வாங்கணும்னு நினச்சின்னா கிரெடிட் சிஸ்டம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து இந்த மூணு வாட்ச் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லாஸ்ட் வாட்ச், அதாவது நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க வாட்ச் என்ன அப்படிங்கிட்ட வந்து டிக் வாட்ச். இந்த வாட்ச் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் வந்து இது வரைக்கும் பார்த்த இந்த மூணு வாட்சிலுமே வந்து நம்மளால் நம்ம வந்து மெசேஜ் ரிப்ளேவும் இல்லை வந்து கால் அட்டன் பண்ணி பேசவும் முடியாது. பட் இந்த வாட்சில் வந்து நம்மளால் மெசேஜ் ரிப்ளே பண்ண முடியும், கால் அட்டன் பண்ணி பேச முடியும், ஈவன் வந்து இதில் கூகுள் ப்ளே சப்போர்ட்டுமே இருக்குது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தான் சொல்லணும். இந்த வாட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த வாட்சில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து இ டிக் வாட்ச் எஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறனா வந்து 1.4 inch கொடுத்துருக்காங்க, அதுவும் சஃபேர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓஎஸ் வந்து
2.3 சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது அவங்க குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம அவங்களுக்கு இந்த வாட்சில் வந்து ரிப்ளை பண்ணலாம், டைப் பண்ணியுமே ரிப்ளை பண்ணலாம், இல்லை வந்து நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து அதுவே ரிப்ளை பண்ணலாம்ன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணால் வந்து நம்ம இந்த வாட்சில் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். கூகுள் ப்ளே சப்போர்ட்டுமே இருக்குது, 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஆப் தேவையோ அதை வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த வாட்ச்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இந்த வாட்சில் கவர் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையுமே வந்து இந்த வாட்சில் பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம வாட்ச் பார்த்துருக்கோம். இதில் எந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து எந்த வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதையுமே வந்து கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.